ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கீழடி அருங்காட்சியகம். மதுரை கிட்டே இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு கீழடி அருங்காட்சியகம். இது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் பார்க்குறப்போ ஒரு சின்ன வீடு மாதிரி தான் தெரியும், பட் ஆனால் உள்ளே போனால் ரொம்ப ஸ்பேஷியஸாக நிறையா செஞ்சு வச்சுருக்காங்க. நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதோடய மெயின் என்ட்ரன்ஸு. இதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே தான் என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். என்ட்ரி டிக்கெட் இங்கே காமிச்சோன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே பார்க்க போகிறது இந்த ரூம் தான். இது தனி செக்ஷனாக ஒவ்வொன்றா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு பெரிய மேப்பு, நல்லா செம்ம ஹைட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு இதாக தெரியுதுன்னு தெரில, பட் ஆனால் நேரில் உண்மையிலே பார்க்கக்கூடிய விஷயம். நல்லா க்ளீனாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி, ஒவ்வொரு இதுவும் என்ன விஷயம் எல்லாத்தையும் அவங்கள க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தாங்க. நிறையா இடத்துல இந்த மாதிரி எல்இடி டிவிஸ் வந்து அதோட ஃபுல் டெஃபினேஷனை நம்மளுக்கு ஈஸியாக கன்வே பண்ணியிருந்தாங்க. இந்த மியூசியத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம் தாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வந்து ஒரு சின்ன வீடு மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. நான் கூட இதில் என்னடா இருக்க போகுதுன்னு சொல்லி நான் பார்த்தேன், பட் ஆனால் உண்மையிலே இந்த இதை வந்து ஃபுல்லாக கான்செப்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இது ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸு, இதில் ஒவ்வொரு செக்ஷனாக ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே தனித்தனி வீடு மாதிரியே இருக்கும். இங்கே இந்த மாதிரி ஒரு நடுவில் ஒரு குளமாக இருந்துச்சு. நாங்கள் போகிற டைம் வந்து நல்ல மழையும் பெஞ்சதுனால உண்மையில் செம்ம கிளைமேட்டாக இருந்துச்சு.
நாங்கள் போயிருந்தப்போ நல்லா மழை பெஞ்சிச்சு, நல்லா ஒரு மாதிரி வெயில் மழையும் ரெண்டும் கலந்துருந்துச்சு. நீங்கள் போகிறதா இருந்தால் ஒரு ஈவினிங் டைம் ப்ரிஃபர் பண்ணுங்கள், நல்லா ரிலாக்ஸாக இருக்கும், ரொம்ப வெயிலாக இருக்காது. இந்த மாதிரி உட்காந்து நம்மளுக்கு ரெஸ்ட் எடுத்து நல்லா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, இந்த அளவுக்கு நீட்டாக இருந்து நான் எந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸும் பார்க்கல. நல்லாவே க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க,